வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாட்டை குளிக்க வைக்க போறோம். ஏன்னா மெயினா வந்து மாடு ஏன் குளிக்க வைக்கிறோம்னா, நாங்கள் வெள்ளிக்கிழமை எப்பயுமே குளிக்க வைக்கிறது காலையில 10 மணிக்கெல்லாம் குளிக்க வச்சு அழகா கொம்புக்கெல்லாம் மஞ்சள் போட்டு பொட்டு வச்சிருவோம். அதனாலதான் மூஞ்செல்லாம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. 2-3 நாளாக மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது, அதுல சாணியில படுத்து படுத்து மேலே ஃபுல்லா அழுக்காக்கி வச்சிருக்கான். எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரர் என் கூட ஹெல்ப் பண்ணுவார் மாடு குளிக்க வைக்க. அவங்க நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்ததுனால தூங்கிட்டு இருக்காங்க. நானும் என் குழந்தைங்களுமே குளிக்க வைக்க போறோம். நாங்கள் எப்பயுமே தனியாக குளிக்க வச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி இவனை குளிக்க வைக்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வந்து மாடு வந்து வீட்டோட மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இவங்களுக்கு வந்து கருப்பன்னு பேர் வச்சுருக்கோம். இவங்க பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் ஆண் மாதிரி தான் கூப்பிடுவோம். எப்படின்னா அவன் இவன் தான் சொல்லி கூப்பிடுவோம். கருப்பனை போய் குளிக்க வைக்கலாம். வாங்க, வீட்டுக்குள்ளே போனால் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. மாட்டுக்கு வந்து வக்கீல் வச்சு தேய்க்கலாம், அப்பதான் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். பாருங்க காலெல்லாம் எவ்வளவு சாணி பாருங்க. சாணி நிறைய மேல ஃபுல்லா சாணியா தான் இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுனா ஊறும், அதுக்கப்புறம் அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்க அழகாக அவனை குளிக்க வச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவர் இப்படி தான் ரெடி ஆகிடுவார். இவ்வளோ அழகாக இருப்பார் எப்பயுமே. நாங்கள் அழகாக மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு ரெடி பண்ணிவிடுவோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். இந்த ஒயிட்டில் எவ்வளோ ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி குளிக்க வச்சு நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தோன்னா மாடு வந்து கன்ஃபார்மாக நல்லா லாபமாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் நம்மளோட பாசமாகவும் இருக்கும். அதே சமயம்
மாடு கூட நம்ம பழகுறத வச்சு தான் இருக்கு. மாடு வளர்ப்புல இன்னும் டெவலப் பண்றதும் சரி, மாட்டோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதும் சரி, மாட்டோட நம்ம பழகணும். அப்பதான் மாடு கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த வீடியோ கட்டாயம் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். மாட்டை எப்படி குடிக்க வைக்கிறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பதிவிட்டிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளியுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா சொன்னமே செஞ்சுருங்க. நன்றி.